அல் கல்வத்து மஅ அல்லாஹ், மிக முக்கியமான தலைப்பு, கொஞ்சம் கேளுங்கள். அல் கல்வத்து மஅ அல்லாஹ், ஒவ்வொரு முஃமினும் ஒரு நாளிலே ஒரு 5-10 நிமிடமாவது உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள், உங்கள் ரப்போடு நீங்கள் தனிமையில் இருங்கள். அந்த தனிமையில் நீங்கள் இருப்பது இந்த உலகத்திலே யாருக்கும் தெரியக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இரவிலே நின்று தொழுகிறேன், கால் வைக்கிறேன் என்று சொன்னார்களா? சொன்னதியா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, தனிமையில் வணக்க வழிபாடாது வெளிப்படுத்தவில்லை முஹம்மது ரசூலுல்லாஹ். அது போன்று ஒவ்வொரு முஃமினுக்கும் ஒரு நாளில் இன்ஷா அல்லாஹ் தனிமையிலே உங்கள் ரப்போடு ஒரு 5-10 நிமிடம் உட்காருங்கள், பேசுங்கள் பேசுங்கள். அவன் கேட்கின்றான், அவன் கேட்கின்றான், அவன் பார்க்கின்றான், பேசுங்கள். வஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். நோயாளியா, கவலை வேண்டாம், இஸ்தஈனூ பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு. கடன் பிரச்சனையா, ஏன் கவலை, இஸ்தஈனூ பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு. குடும்பத்தில் பிரச்சனையா, ஏன் கவலை, தொழுகையை கொண்டு உதவி தேடு. வாழ்க்கையில் பிரச்சனையா, வேலை இல்லையா, வருமானம் இல்லையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு. உன் அம்மு இருக்கும் பொழுது என்ன கவலை, லா தஹ்சன், லா தஹ்சன், இன்னல்லாஹ மஅனா. யாருக்கு சொன்னார்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, சௌருடைய குகை. ஏன் பயப்படுகிறாய் அபூபக்கரை, மாதன்னுக்க பிஸ்ரை, இருவராயிருக்கிறோம், அல்லாஹு சாலி சுகுமா, நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான், இல்லா தஹ்சன், ஏன், இன் அல்லாஹ் மஅனா, லா தஹ்சன் யா அஹி, இன் அல்லாஹ் மஅக், கவலை வேண்டாம், தொழுகையாளிகளே உங்கள் ரப்பு உங்களோடு இருக்கிறார். وَاعْلَمُوا أَنَّ اللَّهَ مَعَ الْمُتَّقِينَ, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கிறார். அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் தொழாமல் இருப்பார்களா? ஜமாஅத்தை பேணாமல் இருப்பார்களா? கவலை வேண்டாம், குடும்பம் கணவன் மனைவியின் பிரச்சனையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு. கடன் என்ன பிரச்சனையோ, உன் ரப்புக்கு முன்னால் வந்து சுஜூதிலே விழுந்து, என் ரப்பே, உன் அடிமை நான், என்னை கவனித்துக் கொள் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். யார் கதவை திறக்க முடியும், அந்த ரப்பு கதவை திறக்காதவரை, யார் கதவை மூட முடியும், அந்த ரப்பு திறந்த கதவை. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஃதைத் ولا معطي لما منعت, அல்லாஹ் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. யக்கீன், இஸ்தஈன் பிஸ்ஸலா. உங்களுக்கு ஒரு குர்ஆனுடைய வசனம் புரியவில்லையா, இஸ்தஈன் பிஸ்ஸலா. மார்க்க விஷயத்திலே கருத்து வேறுபாடு, எது சத்தியம் எது அசத்தியம் தெரியவில்லை, இஸ்தஈன் பிஸ்ஸலா, ரப்புடைய வாக்கு, இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு அஞ்சாதவர்களுக்கு தொழுகை சிரமம். என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளிக்கு வந்து 2 ரக்அத் தொழுது, என் ரப்பே, என் பிரச்சனையை தீர்த்துக்கொள்,
என்று ரப்பிடத்திலே பேசி செல்லுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான். அறிந்து கொள்ளுங்கள், அந்த வணக்க வழிபாடு யாருக்கும் தெரியக்கூடாது. தனிமையிலே தொழுங்கள், தனிமையிலே உட்கார்ந்து உங்கள் ரப்பிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிடம் பேசுங்கள். என் ரப்பே, என் ரப்பே, என்னை படைத்தவனே, என்னை பரிபாலிப்பவனே, எனக்கு உணவளிப்பவனே, தீமை செய்யும் பொழுதும் பாவம் செய்யும் பொழுதும் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவனே, என் ரப்பே, எனக்கு தெரியும் நான் யார் என்று, எனக்கு தெரியும் நான் பாவம் செய்பவன் யா அல்லாஹ், குற்றம் செய்பவன் யா அல்லாஹ், ஆனா அபுதுல் முஸ்லிம் பாவம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண அடிமை யா அல்லாஹ். பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களை ரப்பிடத்திலே, பேசுவதற்கு நேரம் கொடுங்கள். அல்லாஹ் கேட்கிறான் அதை. நான் பலகீனமானவன் யா அல்லாஹ், எனக்கென்று எந்த கண்ணியமும் கிடையாது, எனக்கென்று எந்த பெருமையும் கிடையாது, எனக்கென்று எந்த செருக்கும் கிடையாது, ஒரு சாதாரண சாதாரண அடிமட்ட அடிமையா அல்லாஹ். மக்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்து கொள்ளட்டும், அந்த புகழ்ச்சிக்கு என்னை உரித்தாக்கி விடாதே யா அல்லாஹ். உன் அடிமை நான் யா அல்லாஹ், உன்னை நேசிக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை விரும்புகிறேன் யா அல்லாஹ், நீ சொர்க்கத்தை எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆதரவு வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ். நான் பாவம் குற்றம் எவ்வளவு செய்தாலும் என் மரணிக்கும் நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்னை முஸ்லீமாக மரணிக்க வைத்து விடையா அல்லாஹ். நான் பாவம் செய்த காரணத்தால் மறுமையிலே உன்னுடைய அருளை விட்டு என்னை தூரமாக்கி விடாதயா அல்லாஹ். அந்த மறுமையிலே, அந்த உலகத்திலே, அந்த மறுமை மஹாஷரிலே நபிமார்கள் அம்பியாக்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலே என்னை கேவலப்படுத்தி விடாதயா அல்லாஹ். ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்திற்குரியவரா? يوم لا يخزي الله النبي والذين آمنوا معه. அல்லாஹ் மறுமையிலே நபிமார்களையும் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். ولا تخزني يوم يبعثون. யா அல்லாஹ், எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ கேவலப்படுத்தி விடாதே. தனிமையிலே இப்ராஹிம் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் மூமின்களுக்கு பாடமாக சொல்லுகிறான். முஹம்மது ரசூலுல்லாஹ் யார் அவரை விட பணிவாக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த இரவிலே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றி கொண்டால் அதன் மீது இரக்கம் காட்டு யா அல்லாஹ், அதை நீ விட்டுவிட்டால் நல்ல மூமின்களோடு கொண்டு போய் சேர்த்து விடு யா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மரணத்தின் நேரம், மரணத்தின் நேரம். அமர் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? வைலி வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி. இப்னு உமர் அவர்களுடைய மடிகளில் படுத்திருந்த உமர் அவர்கள் தன்னுடைய நெற்றியை பூமியிலே படிய வைக்க சொன்னார்கள். பணிவை பாருங்கள், உமர் அவர்களுடைய பணிவிலே பாடம் படுகின்ற மூமின்களை. வைலி வைலு உம்மி, எனக்கு நாசம் உண்டாகும், என் தாய்க்கு நாசம் உண்டாகிவிடும், என் ரப்பு என் மீது அருள் செய்யவில்லை என்றால். உமரின் மீது அல்லாஹ் அருள் செய்யாமல் இருப்பாளா? சொர்க்கம் கிடைக்கும் என்று உலகத்திலேயே சாட்சி கொடுக்கப்பட்டவர் உமர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இன்றைய தினம் சொர்க்கவாதிகளே எல்லோரும் சொர்க்கவாதிகள் தான் ஒருவரை தவிர என்று சொன்னால், அமர் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒருவனாக நான் இருப்பேன் என்று தான் நான் ஆதரவு வைக்கிறேன். நரகவாதிகளே எல்லோரும் அந்த ஒருவரை தவிர, எல்லோரும் நரகவாதிகள் தான் அந்த ஒருவரை தவிர என்று சொன்னால், அந்த ஒருவராக நான் இருக்க மாட்டேன் என்று தான் நான் பயப்படுகிறேன். பேசுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எங்களுடைய ரப்பிடத்தில். அந்த பேச்சை இப்னு உமர் சொன்னார்கள், என் தந்தையை காது கொடுத்து கேட்டு சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் மீதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கம் காட்டாமல் விடுவான், அல்லாஹ் உங்களை நிச்சயம் நிச்சயம் இரக்கம் காட்டுவான் உமரே, என் தந்தையை என்று இப்னு உமர் சொன்னார். தனிமையிலே பேசுங்கள் மூமின்களே. அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பலப்படுத்தும், உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கும்.